வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷைனி ஸ்டார் சேனல். திருக்கை மீனின் ஆரோக்கிய நன்மைகள் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். திருக்கை என்பது பெரும்பாலும் தட்டை வடிவ உடலும் நீளவாலும் கொண்ட ஒரு நீர்வாழ் உயிரினமாகும். இதனை திரச்சி மீன் என்றும் அழைப்பர். இவ்விலங்குக்கு எலும்பு கூட்டிற்கு மாறாக சுறா மீனை போன்று வளையக்கூடிய அல்லது நீச்சி தரும் குருத்தெலும்பு உள்ளது. இவற்றில் சில திருக்கை மீன்கள் மின்சாரம் பாய்ச்சி தாக்கி தன் எதிரிகளை தடுக்கவோ கொல்லவோ வல்லமை பெற்றவையாக இருக்கின்றன. இதனை மின் திருக்கைகள் என கூறுகின்றன. சில திருக்கைகள் மனிதனை கூட கொல்லும் அளவுக்கு வலிமையாக தாக்கக்கூடியவையாக இருக்கின்றன. பல வகையான திருக்கைகள் பற்றி தமிழில் நெடுங்காலமாக சொல்லப்பட்டுள்ளன. இன்று உயிரியல் அறிஞர்கள் 500 வகையான திருக்கைகள் உள்ளன என்று கண்டுபிடித்துள்ளனர். மீன் இனத்தைச் சேர்ந்த திருக்கை மீன்கள் குஞ்சு பொறித்து இனப்பெருக்கம் செய்பவை. கடலின் அடியில் தங்கி வாழும் தன்மை கொண்டவை. மீன் இனமாக இருந்தாலும் இவற்றுக்கு செதில்கள் இருப்பதில்லை. உடல் அமைப்புடன் கூடிய அகலமான விரிந்த பகுதியின் மூலம் நீந்தி செல்லும் தன்மை கொண்டது திருக்கை மீன்கள். பிற உயிரினங்களை வேட்டையாடும் மீனினங்களில் ஒன்றாக திருக்கைகள் கருதப்படுகின்றன. திருக்கை தான் செல்ல நினைக்கும் இலக்கு திசைக்கு தடுமாறாமல் செல்லவும் தன்னை வேட்டையாடுபவர்களிடமிருந்து தப்பிக்கவும் தனது நீண்ட வாலை பயன்படுத்துகிறது. திருக்கையின் சதை மற்ற மீன்களின் சதையை விட சற்று கடினமாக இருக்கும். துடுப்புகளில் இருக்கும் மெல்லிய தண்டுகளுடன் கூடிய சதையை குழம்பு வைத்து உண்பார்கள். அந்த சதையை வேக வைத்து உதிர்த்து அதை வைத்து புட்டு செய்வார்கள். திருக்கையின் வால் உடலை விட நீளமாக இருக்கும். அந்த வாளில் மிக நுண்ணிய முட்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கும். நம் கையில் வைத்து இழுத்தால் அறுத்துவிடும். ஆகவே அதை ஓர் ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள். கைப்பிடியில் பொருத்தி வைத்து சவுக்காக பயன்படுத்தினார்கள் என்றும் கூறுவார்கள். அதை வைத்து அடிக்கும்போது தோலையும் சதையும் கிழித்து கொண்டு வரும். இந்த சவுக்கை திருக்கை வார் என்றும் சொல்லுவார்கள். மறைந்திருந்து தாக்கும் திருக்கை மீன்கள் மன்னார் வளைகுடாவில் ஆர்வத்தை தூண்டும் ஓர் உயிரினமாக கருதப்படுகிறது. மன்னார் வளைகுடாவில் இவை உலா வருவதை பார்க்கலாம். திருக்கை மீன்கள் உடல் முழுவதையும் மணலில் புதைத்து கொண்டு கண்கள் மட்டும் வெளியில் தெரியும்படி ஒளிந்து கொள்ளும். உணவு தேடி அருகில் வரும் உயிரினங்களை மறைந்திருந்து வேட்டையாடும். கடலுக்கு அடியில் இருந்து பெருகும் உயிரினங்களை கட்டுப்படுத்துவதில் திருக்கை மீன்களுக்கு முக்கிய பங்கு உள்ளது. மன்னார் வளைகுடாவில் முள், வவ்வால், புள்ளி ஆகிய 3 வகை திருக்கைகள் உள்ளன. இவை மிகவும் பாதுகாக்கப்பட்ட உயிரினமாக கருதப்படுகிறது. ஆழமான கடலில் நடக்கும் மீன்பிடியிலும் திருக்கைகள் அதிகம் பிடிபடுகின்றன. திருக்கை மீனில் புரதச்சத்து அதிகமாக உள்ளது. ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் கெட்ட கொழுப்புகள் மிக குறைவாகவே இருக்கிறது. ஆனால் மிக ஆரோக்கியமான நல்ல கொழுப்பமிலமான ஒமேகா 3 அதிகம் நிறைந்துள்ளது. திருக்கை மீனில் உள்ள ஒமேகா 3 கொழுப்பமிலமானது உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் இரத்த குழாய்களில் கொழுப்பு படிவதை முற்றிலும் தடுக்கவும் உதவுகிறது. இதனால் மாரடைப்பு, பக்கவாதம் போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைகிறது. வயதாகும் போது பார்வை திறன் மேம்படவும் நோய்கள் ஏற்படாமல் தடுக்கவும் புற்றுநோய் ஏற்படுவதை தடுக்கவும் திருக்கை மீன் பயன்படுகிறது. திருக்கை மீனில் வைட்டமின் டி, வைட்டமின் இ, வைட்டமின் B1, B2, B6, B12, ஃபோலேட் மற்றும் சிறிதளவு வைட்டமின் சியும் உள்ளது. இவை நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துவதுடன் இதயம் மற்றும் மூளையின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்றன. திருக்கை மீன் கர்ப்பிணி பெண்களுக்கும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் நல்லது. இது கர்ப்பிணி பெண்களுக்கு ஏற்படும் மனச்சோர்வை குறைக்கிறது. உடல் எலும்புகளை வலுப்படுத்த கால்சியம் சத்துக்கள் அத்தியாவசியமானது. திருக்கை மீனில் நிறைந்துள்ள கால்சியம், பாஸ்பரஸ் எலும்புகள் மற்றும் பற்களை பாதுகாக்கின்றன. திருக்கை மீன் இதய நோய், ஆஸ்துமா, புற்றுநோய், நீரழிவு மற்றும் பிற அழற்சி சார்ந்த பிரச்சனைகளின் அபாயத்தை குறைக்க உதவுகிறது. எனவே வாரத்திற்கு ஒரு முறை திருக்கை மீனை சாப்பிட முயற்சி செய்ய வேண்டும். இதில் நிறைந்துள்ள புரதம் வலுவான தசை வளர்ச்சிக்கு உதவுகிறது. மேலும் இதில் உள்ள கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் கலோரிகள் உடலுக்கு தேவையான ஆற்றலை வழங்குகின்றன. திருக்கை மீன் மூளை வளர்ச்சிக்கு நல்லது. இது நினைவாற்றல் இழப்பு நோயான அல்சைமர் நோயின் அபாயத்தை குறைக்க உதவுகிறது. திருக்கை மீன் சாப்பிடுவது கண் பார்வையை மேம்படுத்துகிறது. இதில் உள்ள சத்துக்கள் சருமம் மற்றும் பெண்களின் கூந்தலின் ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவுகின்றன. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். திருக்கை மீன் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கணும்னா நம்ம ஷைனிங் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோவோட அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.